ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு பாருங்க, சிஎஸ்சிக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு, டிஜிபே 6.0 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நியூ வெர்ஷன் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த நியூ வெர்ஷன் வந்து நீங்கள் எப்படி செட்டப் பண்ணணும், நீங்கள் நியூ வெர்ஷன் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், நீங்கள் அண்ட் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுடைய ஓல்டு வெர்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அண்ட் முக்கியமாக நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிபே 6.0 நியூ வெர்ஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதே மாதிரி ஓல்டு வெர்ஷன் நீங்கள் எப்படி டிலீட் பண்ணணும், நீங்கள் இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சிஎஸ்சி விஎல்இலாம் ஈஸியாக வந்து உங்களுடைய டிஜிபே 6.0 நியூ வெர்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் விண்டோஸ் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதிலும் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோவில் போயிட்டு நம்ம டிஜிபே 6.0 நியூ வெர்ஷன் நம்ம எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்க்கலாம். சிஎஸ்சி விஎல்இக்கெல்லாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் டிஜிபே ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓல்டு வெர்ஷனை வந்து நீங்கள் டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த அப்டேட் பண்ண ட்ரை பண்ணால் சில பேருக்கு வந்து அப்டேட் ஆகிடுது, அதுலேயே அப்டேட் ஆகிடுது உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணலாம் நீங்கள். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக மாட்டேங்குது. யாருக்கு வந்து டிஜிபே நியூ வெர்ஷன் 6.0 அப்டேட் ஆகலையோ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் டிஜிபேயுடைய ஆப்பை வந்து நீங்கள் வந்துட்டு அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் டிலீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து புது டிஜிபே 6.0 நியூ வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் திருப்பி வந்து செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் டிஜிபேயுடைய அப்ளிகேஷன் எங்கே பார்க்க முடியும்னா உங்களுடைய சி டிரைவில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஜிபே இருக்கும் உங்களுக்கு. அந்த டிஜிபேயில் பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்ச லிஸ்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அப்படி நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே பாருங்கள் அப்டேட்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்டேட்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு வந்து அப்டேட் ஆகிடுது உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வரும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் அதை அப்டேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு வரும் உங்களுக்கு, அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸிங் தி இன்டர்நெட் சொல்லிட்டு. ஸோ சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அலோன் கிளிக் பண்ணுவோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அது நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது சிஸ்டம் சப்போஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓல்டு எக்ஸிஸ்டிங்கே உங்களுடைய டிஜிபே வந்து அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆக முடியலன்னா இந்தமாரி எரர் மெசேஜ் வரும் உங்களுக்கு. இந்தமாரி எரர் மெசேஜ் வந்தால் அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஓல்டு டிஜிபே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிசேபிள் பண்ணி டிலீட் பண்ணி தான் நீங்கள் வந்து புது வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் உங்களால் வந்து அப்டேட் பண்ண முடியல, எரர் மெசேஜ் வருதுன்னா அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் உங்களுடைய டவுன்லோட்ஸில் போங்க. நீங்கள் டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டிஜிபே ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்க சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் டிலீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் வாங்க, ப்ரோக்ராம்ஸில் வாங்க. ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜிபே வந்து ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பாருங்கள், இது அவைலபிளாக இருக்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் டிலீட் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் இது பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணுவோம், புது வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்கள் நீங்கள் சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு டிஜிபியோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ரன் ஆகாது உங்களுக்கு. பிகாஸ் சில பிசிலாம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ரன் பண்ணணும் அது, அண்ட் சில பிசியில் வந்து சப்போர்ட் பண்ணாது அது. ஸோ அதனால் வந்து அப்படி ட்ரை பண்ணாதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு செட்டப் ஃபைல் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு லிங்க் கொடுக்குறேன் நான். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். எனக்கு பேஜ் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பேஜ் வந்துடும் உங்களுக்கு. டிஜிபே செட்டப் சிஎஸ்சி எம்பலம் சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் இந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு உங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ண செட்டப் ஃபைல் இருக்கு பாருங்கள். இது நீங்கள் டவுன்லோடில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு டிஜிபே செட்டப் இருக்கு பாருங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுவோம். நீங்கள் ரன் பண்ணுவோன்னே அதோடைய செட்டப் எல்லாமே ரன் ஆகிடும். ரன் ஆகிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபினிஷ் ஆப்ஷன் கேட்கும் உங்களுக்கு. அந்த ஃபினிஷ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்தோன்னு பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய டிஜிபே பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டிஜிபேயை ஓல்டு டிஜிபேயை வந்து நீங்கள் டிசேபிள் டிலீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் தரேன் நான். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட்டப் ஃபைல் டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து டிஜிபேயுடைய வெப்சைட்டில் போயிட்டு அங்கே போய் நீங்கள் நியூ வெர்ஷன் 6.0 டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பிசியில் வந்து அது வந்து டவுன்லோட் ஆகாதது, உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ஃபெயிலியர் எரர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணணும், நீங்கன்னா அந்தமாரி சிஸ்டமில் வந்துட்டு உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ நிறைய சிஸ்டமில் வந்து நீங்கள் திருப்பி ஜாவா ஸ்கிரிப்ட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு, டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த ஃபைல் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த ஃபைல்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த ஃபைல் டவுன்லோட் ஆன பிறகு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. அதில் பாருங்கள் டிஜிபே செட்டப் 60.exe இருக்கு பாருங்கள். அதை வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணோன்னே ஃபைல்ஸில் ரன் ஆகிடும் உங்களுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆன பிறகு லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷன் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அந்த ஃபினிஷன் ஆப்ஷன் கொடுங்க. நீங்கள் கொடுத்த உடனே நியூ டிஜிபேயுடைய பேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு.
இங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய சிஎஸ்சி ஐடி நீங்க கொடுக்கணும். நீங்க கொடுத்த பிறகு கீழ வந்து கன்சர்ன் இருக்கு பாருங்க, அந்த கன்சர்னை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரொசீட்னு கொடுங்க. நீங்க ப்ரொசீட்னு கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா கெட் ஓடிபி ஆன் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணுங்க. நீங்க அதை சூஸ் பண்ணி கீழே ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. நீங்க ஸோ நீங்க ஓடிபி வரும். உங்களுக்கு ஓடிபி வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும். நீங்க உங்க மொபைல்ல ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேட் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஸோ அதை கன்சர்னை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணிங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக்கில் வந்து லைட் எரியும். உங்களுக்கு அதை வந்து பயோமெட்ரிக் ஆக்சஸ் பண்ணி அதுவும் வந்து நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ண முடிச்ச உடனே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புது டிஜிபேயுடைய ஹோம் பேஜ். ஸோ நான் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பே அவுட் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்கள் எல்லா ஆப்ஷனுமே வந்துருச்சு இப்போ உங்களுக்கு, சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிபேயுடைய லுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்க, பட் இது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் ஆக்சஸ் ஆகும் உங்களுக்கு. அதேமாதிரி இந்த பேஜை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணாலும் மினிமைஸ் பண்ணலாம் நீங்கள், அதேமாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணாலும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் அது, சரிங்களா? இப்போ பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்கிறதுல டேஷ்போர்டு இருக்குது, வித்ட்ரா இருக்குது, மினி ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, வாலெட் டாப்அப் இருக்குது, பே அவுட் இருக்குது, பாஸ்புக் இருக்குது, அண்ட் லாக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி பே அவுட் ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்தது, பே அவுட் ஆப்ஷன் வந்து வந்துருச்சு இப்போ, சரிங்களா? இப்போ பாருங்க நம்ம ஒரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கன்னா டேஷ்போர்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ கீழே பாருங்க ஒரு பாக்ஸும் வருது உங்களுக்கு, சிஎஸ்சி கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட்ஸ். கீழே எம்டி பாக்ஸும் இருக்குது, மேபி அதில் கமெண்ட்ஸ் என்ன வரும்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட் பாருங்க வித்ரா. வித்ட்ராவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓல்டு சிஸ்டமில் இருந்த மாதிரி தான் உங்களுடைய பேங்கை செலக்ட் பண்ணி கஸ்டமருடைய ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் கீழே வந்து டினாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த அமௌண்ட் சூஸ் பண்ணி கீழே வந்து கன்சர்ன் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து நீங்கள் வந்து வித்ட்ரா அமௌண்ட் பண்ண ஆப்ஷன் அதே மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் லாஸ்ட் நம்ம ஓல்டு சிஸ்டம் எப்படி இருந்தோ அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு பேங்க் செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமர் மொபைல் நம்பர் கொடுத்து கன்சர்ன் கொடுத்துட்டு ஸ்கேன் அண்ட் ப்ரொசீட் பண்ணணும். நீங்கள் ஃபிங்கர் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட் பாருங்க பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் என்கொயரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. வாலெட் டாப்அப்பும் பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய டிஜிட்டல் சேவை போர்ட்டலுக்கு. நீங்கள் வாலெட் டாப்அப் பண்ணலாம் அதில் நீங்கள். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு இதில். அண்ட் அதேமாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள் பே அவுட். ஸோ பே அவுட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்குது இதில், சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த பே அவுட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இல்லை, இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை வெரிஃபை பண்ணி என்ன ஆப்ஷன் நீங்கள் பே அவுட் அமௌண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ நீங்கள் அது கொடுத்த உடனே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இமீடியட்டாக பே அவுட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் லாக்இன் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த லாக்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கீழே அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேஷ் வித்ரா பண்ணிருக்கீங்கன்னா அந்த கேஷ் வித்ராவுடைய ஆப்ஷன் கீழே வந்துடும் உங்களுக்கு. சிஎஸ்சி ஐடி வரும், டிவைஸ் நம்பர் வரும் உங்களுக்கு, எந்த பேங்க்கோ அந்த பேங்க்ல வரும் உங்களுக்கு, எல்லா டீட்டெயில்ஸ் கீழே கேப்சர் ஆகும் உங்களுக்கு அப்படியே. அதேமாதிரி கீழே பாருங்க உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஃபுல் அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக கீழே கேப்சர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பேலன்ஸ் என்கொயரி பண்ணியிருந்தா எந்த பேங்க் பண்ணிருக்கீங்க அதெல்லாமே ஃபுல்லாக கேப்சர் கீழே ஆகும் உங்களுக்கு. ஸோ வாலெட் டாப்அப் பண்ணீங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வரும். ஸோ ஃபுல் லாக்ஸ்ன்றது ஃபுல் டீடைல் நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே கீழே ரெக்கார்ட் ஆகும் ஃபுல்லாக உங்களுக்கு. லைன் பை லைன் அந்த மேலே கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் பாரி உங்களுக்கு கீழே இன்ஃபர்மேஷன் அப்படியே கேப்சர் ஆகிக்கும் உங்களுக்கு. அதான் லாக்குடைய ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஃபீச்சர்னும் வரல, மேபி ஃபியூ டேஸில் அதுவும் வந்துடும் நினைக்கிறேன் நான். அந்த ஆப்ஷனும் இன்க்ளூட் பண்ணலாம் அவங்க இதில், சரிங்களா? அது வந்து வந்துடும் சீக்கிரமாக உங்களுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் டிஜி பேர் வந்து கீழே வந்து லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது நம்மளுக்கு, சரிங்களா? பட் இது லாக் அவுட் ஆப்ஷன் கொடுக்கலாம் அவங்க, சொல்ல போனால் சைன் அவுட் ஆப்ஷன் கொடுக்கலாம் அவங்க. ஸோ நீங்கள் அந்த மேலே க்ராஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்கும் ஆர் யூ வாண்ட் டு சைன் அவுட் சொல்லிட்டு நீங்கள் எஸ்னு கொடுத்து நீங்கள் சைன் அவுட் பண்ணிக்கணும் நீங்கள் அது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டில் சைன் அவுட் ஆப்ஷன் இல்லை லாக் அவுட் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இல்லை. நீங்கள் மேலே க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கேட்கும் நீங்கள் அது எஸ்னு கொடுத்துருங்க. நீங்கள் டிஜி பே உடைய நியூ வெர்ஷன் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான். அங்கே போய் நீங்கள் அது பிக் பண்ணி டேரெக்டாக லிங்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃபைலை செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிபே செட்டப்பில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்து இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் தான் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிஎஸ்சி விஎல்இக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ இது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஏன்னா நிறைய சிஎஸ்சி விஎல்இ என்ன சொல்கிறாங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெட்டில் போயிட்டு, பட் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது எனக்கு, 50% ஃபைல் அப்லோட் ஆகிடுது பட் நெக்ஸ்ட் 50% டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எரர் மெசேஜ் வருது எனக்கு, ஏன்னா டவுன்லோட் பண்ண முடியலனால நான் ஓல்டு டிஜிபே சிஸ்டம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க அது. அண்ட் முக்கியமாக நம்ம சிஎஸ்சி விஏலாம் தெரிஞ்சுக்கிற அண்ட் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து தெளிவாக இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது வியூவர்ஸ்
நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வீடியோஸ்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூ இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி வரும் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் நம்முடைய வீடியோ பேஷண்டாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.